brickwork பண்ணும் பொழுது கல்லை வந்து நம்ம அடுக்கிறத ஒரு ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஸோ இது போல் கல்லை வந்து நம்ம நீட்டில் அடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி நீட்டில் இருக்க பாருங்கள், ஸோ இதை ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். இதுவே அதே கல்லை வந்து நம்ம திருப்பி வந்து வேர்ட்டிக்கலாக வந்து இந்த கல்லுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அதை வந்து ஹெட்டர் டைப் brickwork சொல்லிட்டு சொல்கிறோம். ஹெட்டர், ஸோ இந்த ஹெட்டரையும் ஸ்ட்ரக்சரையும் வச்சு தான் நம்ம வந்து brickwork டைப்ஸ் வந்து டிசைட் பண்ணுறோம். ஒரு ரோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹெட்டர் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே இருக்க ரோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் நீட்டில் வச்சுருக்கோம். ஸோ இது இது போல் ஒரு ரோ ஹெட்டர் ஒரு ரோ ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு நம்ம மாற்றி மாற்றி போடுறது தான் வந்து இங்கிலீஷ் பாண்ட் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுவே அதே கல்லில் ஒரு ஹெட்டர் ரெண்டு ஸ்ட்ரக்சர், இது போல் வந்து ஒரு ஹெட்டர் ரெண்டு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி அதே ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் போடுறத ஃப்ளெமிஷ் பாண்ட் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு டைப் தான் வந்து யூஸ்வலாக brickworkல இருக்குது. பார்ட்டிஷன் வாழ்க்கை யூஸ் பண்ணுற brickwork எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் வரும். ஸோ இதுபோல் சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.